ஹீரோக்கு எதிரான வில்லன் அப்படின்ற கேரக்டர் நடித்தா மக்களுக்கு நல்ல வரவேற்பு பெற முடியும்னு சொல்லி நடிக்க விரும்பி தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய நடிகர்கள் பலர் இருக்காங்க. ஆனால் இவங்க மத்தியில் பெயர் கூட தெரியாமல் முக்கிய வில்ல நடிகர்களுக்கு துணை வில்ல நடிகர் போல கெத்தான தோட்டத்துடன் இருந்தும் மக்களிடம் பெயர் தெரியாத பிரபலமாக இருக்கும் சில வில்லன்களோட நடிகரை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஜான் விஜய். தலைமகன் படத்தின் மூலிமா தமிழ் படங்கள் அறிமுகமானவர் தான் ஜான் விஜய். இவர் பெரும்பாலும் வில்லன் மற்றும் துணை நடிகர் கதாபாத்திரத்தில் அதிகமாக தோன்றியவர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓரம்போ, ராவணன், தில்லாலங்கடி, கடைக்குட்டி சிங்கம், கோ, கலகலப்பு, கபாலி போன்ற பல படங்களில் வந்து முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்காரு. இவர் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னட படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் எஃப்எம் ரேடியோ நிகழ்ச்சி இயக்குநராகவும் H2O அப்படின்ற விளம்பர நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்திருக்காரு. பெயர் கூட தெரியாது, ஆனால் இவர் நடித்த பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து யாரும் பார்த்திங்கன்னா மிலிந்த் சோமன். மாடலிங் துறையில் பிரபலமான மிலிந்த் சோமன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி மற்றும் ஆங்கில படங்கள் நடித்தவர். தமிழில் பச்சைக்கிளி முத்துச்சரம், பையா, அலெக்ஸ் பாண்டியன் ஆகிய படங்களில் வில்லனாக வந்திருப்பார். சிவகார்த்திகை நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் வெளிவந்த டாக்டர் படத்தில் கர்ணன் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தார். 58 வயசான மிலிந்த் சோமன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பல சர்ச்சைகளை சிக்கினாலும் எதை பற்றியும் கவலைப்படாத காதல் மன்னாவே திகழ்றானே சொல்லலாம். அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பேரடி. மலையாள நடிகரான ஹரிஷ் பேரடி தொடக்கத்தில் நாடக கலைஞராக இருந்தவர். இவர் கிடாரி படத்து மூலிமா தமிழ் படங்கள் நடிக்க துவங்கினார். கைதி, சுல்தான், மெர்சல், அங்கரன், கட்டா குஸ்தி போன்ற பல ஆக்ஷன் படங்களில் வந்து சிறிய துணை வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து போவார். தனுஷின் வாத்தி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இவர். விஜய் சேதுபதி, மாதவன் நடித்த விக்ரமேதா படத்தில் சேட்டா அப்படின்ற கேரக்டர் மூலிமா வேற லெவலில் ஃபேமஸ் ஆனே சொல்லலாம். அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா தேவன் ஸ்ரீனிவாசன். 1997 மன்னமா படத்தின் மூலிமா அறிமுகமானவர் தான் தேவன் ஸ்ரீனிவாசன். உல்லாசம், தடயம், வீரபாண்டி கோட்டையிலே, நெஞ்சினிலே போன்ற பல தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் பாஷா படத்தில் முக்கிய படத்தில் நடித்தது யாராலுமே மறக்க முடியாது. விஜயகாந்தின் ஆனஸ்ராஜ் படத்தில் விஜயகாந்த் நண்பனாக இருந்து பின்பு வில்லனாக வந்து மாறும் வித்தியாசமான நடிப்பை பாராட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா ஷாஜி சன். 2013 வெளிவந்த ஓனாயி மாட்டுக்குட்டியம் என்ற படத்தின் மூலமா நடிகராக வந்து அறிமுகமானார். இவர் பாடலாசிரியராகவும் எழுத்தராகவும் பணியாற்றிருக்காரு. பின்பு மான் கராத்தே, துப்பறிவாளர், மாமனிதன் ஆகிய படங்களில் முக்கிய படங்கள் நடிச்சிருப்பார். தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட் திரைப்படத்தில் மினிஸ்டர் கதாபாத்திரத்தில் வந்திருப்பார். இந்த கேரக்டர்லாம் உங்ககிட்ட சொல்லும்போது அப்போ தான் ஓகே இவங்க தான் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியமாக கேட்பீங்க. இந்த மாதிரி நிறைய நடிகர்களும் நம்ம பேர் தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நடிகர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள்.